வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். நொய்டா, கொல்கத்தா, மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திரமோடி. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான நட்புறவு மற்ற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு புறப்பட்டது. நாளை மறுதினம் ஹரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடையும். மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் மேலும் 6993 பேருக்கு தொற்று உறுதி. மாவட்டங்களில் தொடர்ந்து தொற்று அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நாள்தோறும் 10 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை காணொலி காட்சி வாயிலாக அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரே ஒரு கொரோனா பரிசோதனை மையம் இருந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் சுமார் 1300 கொரோனா பரிசோதனை ஆய்வகங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன் மூலம் நாள்தோறும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார். வரும் நாட்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகளை நாள்தோறும் பரிசோதிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் நாடு முழுவதும் 11,000 கொரோனா சிகிச்சை மையங்கள் தற்போது இருப்பதாக தெரிவித்த பிரதமர், 11 லட்சத்திற்கும் மேலான தனிமைப்படுத்தப்பட்டுள்ள படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி குறித்து குறிப்பிட்ட அவர், நாள்தோறும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை 1200 நிறுவனங்கள் உற்பத்தி செய்வதாக கூறினார். தில்லி NCR, மும்பை और कोलकाता आर्थिक गतिविधियों के भी बड़े सेंटर हैं. यहां देश के लाखों युवा अपने कैरियर को, अपने सपनों को पूरा करने आते हैं. अब तीनों जगह देश की जो उपलब्ध कैपेसिटी है उसमें 10,000 टेस्ट की कैपेसिटी और जुड़ने जा रही है. अब इन शहरों में टेस्ट और ज्यादा तेजी से हो सकेंगे. மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல்நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது பிற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு மஞ்சள் காமாலை, HIV, காசநோய், டெங்கு போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இப்பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையே அண்டை நாட்டு உறவுகள் மற்ற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கொரோனா பரவல் காலத்தில் ஏற்பட்டுள்ள சங்கடமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ளும் வகையில் பங்களாதேஷிற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷிற்கு இந்தியா சார்பில் 10 டீசல் ரயில் என்ஜின்களை காணொலி காட்சி வாயிலாக அவர் இன்று வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகத்திற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார்.
பங்களாதேஷ் நாட்டுடன் அண்டை நாட்டு உறவு கொள்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வெளியுறவு அமைச்சகமும் ரயில்வே அமைச்சகமும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா பங்களாதேஷ் இடையே தற்போது 4 முக்கிய ரயில் இணைப்புகள் உள்ளன. கொல்கத்தா குல்னா இடையே இயங்கும் பந்தன் எக்ஸ்பிரஸ், கொல்கத்தா டாக்கா இடையே இயங்கும் மைத்ரி எக்ஸ்பிரஸ் ஆகிய பயணிகள் ரயில்கள் இரு நாடுகளிடையே இயக்கப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக இந்த ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையே மொத்தம் 17 ரயில் திட்டங்கள் 2.44 பில்லியன் டாலர் கடனுதவியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1% வட்டியில் 20 ஆண்டுகள் செலுத்தக்கூடிய வகையில் இந்த கடனுதவியை பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கி வருகிறது. இந்நிலையில் பங்களாதேஷுக்கு அகலப்பாதையில் இயங்கும் 10 டீசல் ரயில் எஞ்சின்களை இந்தியா வழங்கியுள்ளது. ரயில் எஞ்சின்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மேற்கு வங்கத்தின் கேட் ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமன், பங்களாதேஷ் ரயில்வே அமைச்சர் முகமது நூருல் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் நாளை மறுதினம் ஹரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடைகிறது. இந்த விமானங்கள் பிரான்சிலிருந்து இன்று புறப்பட்டு வழியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தரையிறங்கி நிறுத்தப்படுகிறது. பின்னர் எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடம் 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. இதில் முதலாவது விமானத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவிடம் பிரான்ஸ் ஒப்படைத்தது. இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கும் வகையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 12 விமானிகளுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் முழு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த விமானங்கள் பிரான்சிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இந்திய விமானிகளிடம் பிரான்ஸ் நாட்டுக்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் உரையாடினார். அப்போது பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வலு சேர்க்கும் என்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே உரிய நேரத்தில் விமானங்களை ஒப்படைத்ததற்காக பிரான்ஸ் நாட்டு அரசுக்கும் டசால் நிறுவனத்திற்கும் இந்திய தூதர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மெரிக்னாக் விமானப்படை தளத்தில் இருந்து அவர் கொடியசைத்து விமானங்கள் புறப்படுவதை இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 5th ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ட்விட்டரில் தமது அஞ்சலியை தமிழில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு டாக்டர் கலாமின் பங்களிப்புகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் சிறந்த விஞ்ஞானியாகவும் மனிதராகவும் மக்களின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டு மக்களை குறிப்பாக இளைஞர்களை தனது செயல்களாலும் சொற்களாலும் ஊக்குவித்தார் என்று குடியரசு துணைத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பிரபல விஞ்ஞானியாகவும் பேராசிரியராகவும் திகழ்ந்த அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்றும் மக்களின் குடியரசுத் தலைவர் என்றும் புகழப்பட்ட அப்துல் கலாம் கடந்த 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்தபோது மாரடைப்பால் காலமானார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5th நினைவு தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அஞ்சலி செலுத்தினார். ஆளுநர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ராமேஸ்வரத்தில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்கும் வகையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வாழ்ந்து மறைந்தார் என்றும், நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவருடைய கனவை நனவாக்கும் வகையில் அவருடைய குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அன்னாரது தேசிய நினைவகத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அப்துல் கலாமின் குடும்பத்தினர் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் அங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். அவரது நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் அப்துல் கலாமின் நினைவிடம் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையே அப்துல் கலாம் நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் காவல்துறை சார்பில் 1200 மரக்கன்றுகள் நடப்பட்டன. டிஐஜி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் முன்னிலையில் ராமநாதபுரம் சரக டிஐஜி மயில் வாகனன் மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம், டிஐஜி அலுவலகம், டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதற்கிடையே கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் எவரும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பார்பிட்டா மாவட்டத்தில் உள்ள திகர்பம் சந்தை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய கிராமத்தினர் மற்றும் விலங்குகளை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படை பாதுகாப்பாக மீட்டது. வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 96 உயர்ந்துள்ளது என்றும் நடப்பாண்டில் மட்டும் 4வது முறையாக அசாம் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. பிரம்மபுத்ரா உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்ததால் 2543 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 1,22,000 ஹெக்டேர் பயிர் நிலங்களும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள 50,000 மேற்பட்ட மக்கள் 496 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தர்பங்கா, முசாஃபர்பூர், கோபால்கஞ்ச், சுபார், மேற்கு சம்பரன் ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய விமானப்படையின் 3 ஹெலிகாப்டர்கள் உணவுப் பொட்டலங்களை விநியோகித்து வருகின்றன. இந்த வெள்ளத்தினால் அசாமில் 24,00,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து 900,000 மேற்பட்டவர்கள் குணமடைந்துள்ளனர். இறப்பு சதவீதமும் 2.28% குறைந்துள்ளது. மேலும் 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,453 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,453 அதிகரித்துள்ளது. புதிதாக 708 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 32,771 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 900,000 தாண்டியுள்ளது. இறப்பு விகிதம் 2.28% குறைந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 375,799 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13,656 பேர் உயிரிழந்தனர். 213,238 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 130,606 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3,827 பேர் உயிரிழந்தனர். 114,875 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 96,147 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,878 பேர் உயிரிழந்தனர். 35,838 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 96,298 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,041 பேர் உயிரிழந்தனர். 46,301 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 66,988 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,426 பேர் உயிரிழந்தனர். 41,641 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்குவங்கத்தில் 58,718 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,372 பேர் உயிரிழந்தனர். 37,751 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 55,822 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2,326 பேர் உயிரிழந்தனர். 40,365 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 917,568 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இந்தியாவில் குணமடைந்தவர்களின் விகிதம் 63.92% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சிக்கிமில் புதிதாக தொற்றுக்கள் அதிகரித்து வருவதால் கடந்த 21 முதல் பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு வரும் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஆகஸ்ட் 31 வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உலக அளவில் கொரோனா வேகமாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த பாதிப்பு 1,64,00,000 கடந்துள்ளது. உயிரிழப்பு 6,52,434 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 1,47,304 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 55,567 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 43,71,000 உயர்ந்துள்ளது.
பிரேசிலில் நேற்று 23,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 24,19,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் 8,18,000 பேரும் தென்னாப்பிரிக்காவில் 4,45,000 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மெக்சிகோ, பெரு, சிலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 3,00,000 மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் மேலும் 6,993 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 2,20,716 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,138 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் 5,723 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக 1,62,249 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 77 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 3,571 உயர்ந்துள்ளது. தற்போது 54,896 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. தலைமை நீதிபதி ஏ பி சாஹி, நீதிபதிகள் செந்தில்குமார், ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இம்மனு குறித்த விசாரணையை மேற்கொண்டது. அப்போது மாணவர்களின் குறைந்தபட்ச தகுதியை மத்திய அரசும் இந்திய மருத்துவக் குழுமமும் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இந்திய மருத்துவக் குழுமத்தின் வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள், மருத்துவ கவுன்சில் விதிகளில் மாநில இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடாது என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று தெரிவித்தனர். அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து விரைந்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அது தொடர்பாக குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இவ்வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் 27% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது குறித்து தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது என்றும் இதனை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்யாது என்று தாம் நம்புவதாகவும் மாநில அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வந்து உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்து வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த தீர்ப்பை வந்து ஒரு எல்லோருடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மகிழ்ச்சியாக ஒரு பாராட்டக்கூடிய தீர்ப்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாராட்டக்கூடிய தீர்ப்பாக, அம்மாவுடைய அரசு பாராட்டக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கின்றது. இந்த தீர்ப்பின்படி 3 மாதத்திலே வந்து மத்திய அரசு அவர்கள் வந்து ஒரு குழு அமைத்து அந்த அடிப்படையில் இதை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு டைரக்ஷன், அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. எனவே இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள இந்தியா முழுமைக்கு வந்து சமூக நீதிக்கான வெற்றி வந்து இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் எங்களுடைய அரசு சார்பிலே எடுத்து வைத்த வாதங்களின் அடிப்படையில் இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடஒதுக்கீடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு என்றும் இதனை ஏற்று 3 மாத காலம் வரை காத்திருக்காமல் உடனடியாக மத்திய அரசு குழுவை அமைத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி, அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிப்பதை மறுக்க முடியாது என்றும் இதற்காக மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கக்கூடியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மிகச்சிறப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடஒதுக்கீடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை 3 மாதங்களில் மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி என்று கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் மருத்துவ படிப்பிற்கான இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் இடஒதுக்கீடு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆதாரமின்றி விமர்சிக்கின்றன எனவும் இவை தேர்தலுக்காக செய்யப்படும் அரசியல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி கொண்டு வந்த மண்டல் ஆணையத்தை கிடப்பில் போட்டது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் இந்நிலையில் பிஜேபி மீது மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி குற்றம் சாட்டுவது வேடிக்கையாக உள்ளது என நாராயணன் தெரிவித்துள்ளார். இதற்கு மேலும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கேந்திர வித்யாலயா பாலபவன் பள்ளிகள் 1000+ பள்ளிகளில் 1ஆம் வகுப்பில் கூட இப்போ 27% இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வழங்கி இருக்கிறது. தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக 5 நபர்களுக்கு அவர் முகக்கவசங்களை வழங்கினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சி தவிர பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் 69,09,000 குடும்பங்களுக்கு 4,44,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். மாநிலத்தில் உள்ள 2,08,000 குடும்ப அட்டைதாரர்களின் 6,74,00,000 குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 2 விலையில்லா தரமான மறுபயன்பாட்டு முகக்கவசங்கள் அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் விலையில்லா முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5,000 ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும், அனைத்து உள்ளாட்சிகளுக்கும் உரிய நிதி வழங்க வேண்டும், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தோர் இடஒதுக்கீடுகளை முழுவீச்சில் செயல்படுத்த வேண்டும், சுற்றுச்சூழல் தாக்க அறிவிக்கையை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராஜஸ்தான் மாநில அரசியல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தில் முதல்வர் அசோக் கெலாட்டிற்கு எதிராக துணை முதல்வராக இருந்த சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர். இதனால் காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து சென்னை சின்னமலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அளித்த பேட்டியில் சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு பேரவைத் தலைவருக்கு முழு அதிகாரம் உள்ளது, ஆனால் இதற்கு ஒப்புதல் மறுக்கப்படுகிறது என்றார். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்துவதாக அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் மின்சார சட்டத்திருத்தம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திருத்தம், வேளாண் விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக அவசர சட்டம், விவசாயிகளின் விலை உறுதி, வேளாண் சேவைகள் அவசர சட்டம் ஆகியவை விவசாயிகளுக்கு அநீதி இழைப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியுள்ளார். இந்த சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி தமிழகம் முழுவதும் மதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணாநகரில் உள்ள தனது இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வைகோ ஈடுபட்டார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு வரைவு அறிக்கையில் உள்ள அம்சங்கள் வர்த்தக பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நிலச்சீரமைப்பு, சோதனை கிணறுகள் தோன்றுதல், தாதுக்களை கண்டறியும் ஆய்வுகள் போன்றவற்றுக்கு முன் அனுமதி தேவையில்லை என இதில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பி டூ என வகைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு மக்கள் கருத்து கேட்பு அவசியம் இல்லை என கூறப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டங்களில் பொருளாதார மண்டலங்கள், உள்ளூர் ஆறுகள் ஆகியவை வருவதாகவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த சுற்றுச்சூழல் தாக்கல் அறிக்கை தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இதை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசின் சுயசார்பு திட்டத்தின் கீழ் அவசர கால கடனாக 5,353 தொழில் நிறுவனங்களுக்கு 146 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டது. இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று இத்திட்டத்தின் பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அறிவித்த சுயசார்பு திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கு காலமான கடந்த 3 மாதத்தில் மட்டும் அவசர கால கடனாக 5,353 தொழில் நிறுவனங்களுக்கு 146 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளன. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் தேடுவதை வாழ்வின் லட்சியங்களில் ஒன்றாக கடைபிடிக்க வேண்டும் என தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளார். மக்கள் ஏழ்மையிலிருந்து விடுபடவும் பொருளாதார வளம் பெறவும் பல்வேறு நிதியுதவி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வந்த வேளையில் தற்போது ஏற்பட்ட கொரோனா எனும் கொடிய நோய் தாக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள சரிவை சமாளிக்க 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு சுயசார்பு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் அவசர கால கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நிறுவனங்களுக்கு அவர்களது விருப்பத்தின்படி கடனாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன்களை வங்கிகள் வழங்கி வருகின்றன. மளிகை வியாபாரம், ஜவுளி வியாபாரம், உர வியாபாரம், மாடு வளர்ப்பு தொழில், அச்சு தொழில் போன்ற பல நிறுவனங்கள் கடன்களை பெற்று அவர்களது தொழிலை மேம்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டத்தில் கடனுதவியை பெற்று பயனடைந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அரசுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். இந்த ஊரடங்கு டைம் லோன் ஆட்டு 80,000 ரூபாய் வாங்கியிருந்தேன். ரொம்ப இதாக இருந்துச்சு. தந்தனால கடையை கொஞ்சம் கூட விரிவுபடுத்த முடிஞ்சிச்சு. பொருட்கள் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக வாங்க முடிஞ்சிச்சு. வாங்கி வச்சு வியாபாரம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாய்ப்பு தந்தால் மோடியாவுக்கு நன்றி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றி, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நன்றி. பேர் வந்து இமானுவேல் சேவியர் அமிர்தராஜ். இந்த பிரதம மந்திரி முத்ரா எம்எஸ்எம்இ முத்ரா ஸ்கீமில் வந்து மாட்டு லோன் வாங்கியிருக்கிறோம். லாக்டவுன் பீரியட்லையும் எங்கள் தொழில் எதுவும் பாதிக்காமல் இருக்கிற மாதிரி அவங்க கவர்மெண்டோட ஸ்கீம் வந்து எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த லாக்டவுன் பீரியட்லையும் எங்களுக்காக கூடுதலாக நிதியுதவி உதவி பண்ண இந்த அமௌண்ட்டு எங்களுக்கு கிடச்சதுக்காக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதனால் எங்கள் தொழில் வந்து பாதிக்காமல் நல்லபடியாக கண்டினியூவாக ஓடிக்கிட்டுருக்குங்க சார். சேனா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நொய்டா, கொல்கத்தா, மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான நட்புறவு மற்ற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். பிரான்ஸ் நாட்டில் இருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு புறப்பட்டது. நாளை மறுதினம் ஹரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடையும். மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் மேலும் 6,993 பேருக்கு தொற்று உறுதி. மாவட்டங்களில் தொடர்ந்து தொற்று அதிகரிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.